Let's hear it from you. உங்க வாயாலே கேட்கலாம். யார் அவன்? ஹீரோவா இல்ல வில்லனா? என்ன நடந்துச்சு அந்த இடத்துல? என்ன தெரியுமா? You mean the lost city of gold? யாராச்சும் ஒருத்தருக்கு அது கிடைச்சிருந்தா கூட அவனே பெரிய ராஜாவா இருந்திருப்பான் இல்லையா? அப்படிப்பட்ட ஒருத்தனை பத்தி தான் இந்த புக்ல எழுதியிருக்கேன். 1978 யுஎஸ்க்கும் சோவியத் யூனியனுக்கும் பக அதிகமாச்சு. தங்கத்தோட விலையும் விண்ண தொட்டுச்சு. தங்கம் விலை ஏறினதுனால சூரியவர்தன் யாரும் தொட முடியாத உயரத்தை தொட்டுட்டான். சூரியவர்தனுக்கு இருந்த பெரிய பலம் அவன் தம்பி அதீரா. அவனோட சாமர்த்தியத்துல கட்டின இந்த கோட்டையில சூரியவர்தனோட மகன் கருடனோட பங்கு இருந்தது. ஆனா ஒரு நாள் சூரியவர்தன் பக்கவாதத்தால விழுந்தான். பிணந்தின்னி கழுகுகள் சுத்த ஆரம்பிச்சது. KGF அழிக்கவும் காத்துட்டு இருந்தாங்க. இந்துஸ்தான் சே கபரே. மேடம் KGF மே KGF மே உருவாக்கவும் காத்துட்டு இருந்தாங்க. அண்ணே கருடம் இருக்கிற வரைக்கும் நான் இந்த இடத்துக்கு ஆசைப்பட மாட்டேன். ஏன் அண்ணன் எனக்கு அரசியல் வராதுன்னா. ஆனா அங்க ஏற்கனவே ஒருத்தன் தன்னோட கால் தடத்தை பதிச்சுட்டான்னு அவங்க யாருக்குமே தெரியல. Powerful people come from powerful places. Here is a man who comes from that powerful place. உனக்கு பின்னாடி 1000 பேர் இருக்காங்கன்ற தைரியம் உனக்கு இருந்தா உன்னால ஒரு போர்ல தான் ஜெயிக்க முடியும். அதே 1000 பேருக்கு நீ முன்னாடி இருக்கிறன்ற தைரியம் வந்துச்சுன்னா உலகத்தையே ஜெயிக்கலாம். போடா தனியா போ. இது வெறும் முதல் அத்தியாயம் கதை. I am enforcing the army and signing a death warrant of the biggest criminal in India. இனிமே அதை ஆரம்பிக்க போகுது.